நான் சரதரணியம் வைமாஷிக். இன்று வியாபாரிகளுக்கு ஒரு மிக முக்கியமான விடயத்தை குறிப்பிட உள்ளேன். உங்களுக்கு தெரியும், வியாபார நடவடிக்கைகளின் போது காசோலை செக் எனப்படக்கூடிய விடயம் இல்லாமல் வியாபாரத்தை கொண்டு நடத்த முடியாது. எனினும் நாங்கள் செக்குக்கு வியாபாரங்களை மேற்கொள்ளும் போது சில முக்கியமான விடயங்களை கவனிக்க வேண்டும். அதில் ஒரு விடயத்தை இங்கே நான் உங்களுக்கு தெளிவுபடுத்த உள்ளேன். அதாவது, செக்கை நாங்கள் ஒரு நபரிடமிருந்து வாங்கும் போது பிளாங்க் செக் வாங்குகின்றோம். அதாவது வெறுமனே கையொப்பமிட்டு வாங்குகின்றோம். பின்னர் அமௌண்ட்டையும் கையொப்பத்தையும் மட்டும் போட்டு தருவார்கள், அல்லாவிடில் கையொப்பத்தை மாத்திரம் போட்டு தருவார்கள். இவ்வாறான செக்குகளை நாங்கள் நிச்சயமாக வாங்கக்கூடாது. முழுமையாக பூர்ணப்படுத்தப்பட்ட திகதி, கையொப்பம், அமௌண்ட் என்று முழுமையாக பூர்ணப்படுத்தப்பட்ட செக்கை வாங்கும் போது தான் எங்களுக்கு சட்ட நடவடிக்கைகளின் போது அது மிகவும் பிரயோசனமாக சட்ட நடவடிக்கைகளுக்கு இலகுவானதாக இருக்கும். அல்லாவிடில் சில சந்தர்ப்பங்களில் அத்தகைய விடயங்களை வைத்து கிரிமினல் லைபிலிட்டியிலிருந்து தப்பித்துக் கொள்ளக்கூடிய சந்தர்ப்பங்கள் காணப்படும். எனவே உங்களுக்கு தெரியும், சில சந்தர்ப்பங்களில் அந்த செக்கை தருப்பவர்கள் கப்பட்டி கம்மை என்று நாங்கள் சொல்கின்றோம். அந்த கப்பட்டி கம்மைக்கு அவர்கள், எனக்கு செக் எழுத தெரியாது, நான் சைனை மட்டும் பண்ணித்தாரேன், நீங்கள் மற்றதை பண்ணிக்கோங்க அப்படி சொல்வார்கள். அல்லாவிடில் வேறு ஒரு நபரிடமிருந்து நீங்கள் இதை ஃபில் பண்ணுங்கள் என்று சொல்கின்றனர். நிச்சயமாக அந்த செக்கை வழங்குபவர் அது கையெழுத்திலேயே முழுமையாக பூர்ணப்படுத்தி தரும்போது தான் அது சிறப்பாக இருக்கும். அட்லீஸ்ட் அவருக்கு ஒரு இலக்கத்தை போட தெரியாது. அவ்வளவு உதாரணமாக பாரிய கோடி கணக்கு, 1 மில்லியன் 2 மில்லியன் 5 மில்லியன் அவ்வாறான செக்கை இஷ்யூ பண்ணுகின்ற நபருக்கு, 100,000 என்று செக்கை இஷ்யூ பண்ணுகின்ற நபருக்கு ஒரு கையெழுத்து, நபருக்கு ஒரு கையெழுத்து மாத்திரமா போட தெரியும், அந்த அமௌண்ட்டை எழுத தெரியாதா? நிச்சயமாக கூடுதலானவர்கள் அதை எழுத தெரியாமையல்ல, அவர்களின் கப்பட்டி கம்மைக்கு அந்த கிரிமினல் லைபிலிட்டியிலிருந்து தப்பித்துக் கொள்வதற்காக தெரியாது என்று சொல்கின்றனர். நிச்சயமாக அவர்களின் கையெழுத்தாலேயே நீங்கள் போட்டு பூர்ணப்படுத்தி முழுமையான செக்கை வாங்குங்கள். காரணம் என்னவென்றால், அவர்களின் கையெழுத்து இருக்கும் போது தான் எங்களுக்கு பிறகு சட்ட நடவடிக்கைகள் எதுவும் வந்தால் அதற்கு இலகுவாக இருக்கும். எனவே அவருக்கு வேறொரு பேப்பரில் எழுதி காட்டி இதே போன்று நீங்கள் செக்கில் எழுதுங்கள் என்று சொல்லி அவரது கையெழுத்தாலேயே நீங்கள் எழுதி கொள்ளுங்கள். இல்லாவிடில் ரசபரீட்சணை என்று ஒன்று காணப்படுகின்றன. அதில் இவர் எழுதுகின்ற பேனையின் பாரம், அவர் எழுதுகின்ற பேனையின் பாரம் என்று வேறு யாராலும் எழுதுகின்றார்களா, வேறு பேனைகளால் எழுதுகின்றார்களா என்பது அனைத்தையும் கண்டுபிடிக்க முடியும், இவருடைய ஒப்பமா இல்லையா என்பதை. எனவே குறித்த செக்கின் உரிமையாளர், செக்கை வழங்குபவரிடமிருந்து அவரது கையெழுத்து மூலமே பெற்றுக்கொள்ளுங்கள். அடுத்த விடயத்தில் பார்ட்டி செக் சம்பந்தமாக நாங்கள் பார்ப்போம். நன்றி. இது வியாபாரிகளுக்கு பிரயோசனமாக இருந்திருக்கும் என்று